Hi students, now you go to 6th standard max exercise 3.1 second third term 3. Okay, second round letter first one. Okay, the table given below contains some measures of the square. Find the unknown values. இங்க மிஸ் ஆகிற வேல்யூ நீ தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சம் வந்து ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோம், இப்போ ஸ்கொயருக்கு பார்க்க போகிறோம். சைடு இருக்கு, பெரிமீட்டரும் ஏரியாவும். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஃபார்முலா? 4 × S. இந்த எஸ்ங்கிறது தான் இரு, 4 × S மல்டிபிள் பண்ணிக்கோ. ஏரியானான S × S, ஸோ 6 × 6 போடணும். ஃபார்முலாஸ் எழுதி அப்ளை பண்ணணும். ஓகே, நவ் யூ கம் டு த ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கோ, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா ரைட், 4 × சைடு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் side × சைடு, யூனிட் ஸ்கொயர். நவ் சைடு வந்து 6 சென்டிமீட்டர், ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4S. நவ் 4 × இந்த எஸ் வர இடத்துக்கு 6 அப்ளை பண்ணு, ஸோ 4 6 ஆர் 24. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, 4 6 ஆர் 24 சென்டிமீட்டர். ஏன்னா சைடு சென்டிமீட்டரில் இருக்கிறனால நீ பெரிமீட்டர் சென்டிமீட்டர் எழுதிக்கோ. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? side × சைடு யூனிட், ஸோ 6 × 6 6 6 ஆர் 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நவ் காட் த ஏரியா வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த சம் ஃபஸ்ட்டு சம் ஓவர். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா சைடு இல்லை, பெரிமீட்டர் மட்டும்தான் இருக்குது. நீ தான் சைடு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4 × சைடு. இந்த பெரிமீட்டர் இருக்கிற பிளேஸில் வேல்யூ என்ன? 100. ஸோ 100 எழுதிக்கோ, 4 × S எழுதிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் மட்டும் எழுதிக்கோ. இந்த 100 இது ப்ராடக்டில் இருக்கிறது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது டிவைடு மாறும். டிவைட் மாறினா 4 1 டைம். இந்த 4 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணினா 100 25 டைம்ஸ். நவ் சைடு ஈக்குவல் டு 25. இங்கே என்ன பார்த்துக்கோ, இங்கே மீட்டரில் தான் இருக்குது, ஸோ சைடு வந்து 25 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரியா. ஏரியா என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலான்னா side × சைடு. ஏரியா ஆஃப் த ஏரியா ஃபார்முலான்னா S × S. ஓகே, எஸ் எத்தனை? 25 × 25. 25 × 25 எவ்வளவு? 625. இங்கே மீட்டரில் இருக்கா, மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிடணும். இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நான் நெக்ஸ்ட்டு யூ வில் கோ டு தேர்ட் சம். செகண்ட் ரோம் லெட்டர் தேர்ட் சம். தேர்ட் சம்ல பாரு, சைடு நாட் கிவன், பெரிமீட்டர் ஆல்சோ நாட் கிவன், பட் ஏரியா கிவன். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சைடை கண்டுபிடிச்சிட்டு, சைடை கண்டுபிடிச்சாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏரியாவில் அப்ளை பண்ணினா சைடு கண்டுபிடிக்கலாம், சைடை வச்சுட்டு பெரிமீட்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரோம் லெட்டர் தேர்ட் சம்க்கு வரலாம். தேர்ட் சம் பார்த்துக்கோ, ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா S × S. ஓகேவா? ஸோ ஏரியா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏரியா எத்தனை? 49. ஓகேவா? ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 49. ஏரியா வந்து 49 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியான்னு இருக்கிற பிளேஸில் 49 × S × Sன்னு போட்டுக்கோ, த ஸ்கொயர் யூனிட்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு S × S ஆல்ரெடி, ஸோ எப்படி எழுதலாம்னா S² எழுதலாம். ஓகேவா? S² இதை விட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 49 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 7 × 7 பிரிக்கலாமா? 49 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 7 × 7 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதனால் இது என்ன, 49 பக்கத்தில் S × Sன்னு இருக்கா? ஸோ 49 பதில் 7 × 7 எழுது, S × Sன்னு எழுது. ஸோ இது வந்து 7² இது S². ஸோ நவ் எஸ் வேல்யூ என்ன? 7 சென்டிமீட்டர். இப்போ எஸ்ஸோட வேல்யூ சென்டிமீட்டரில் செவன் ஃபீட் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டரில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 4 × S யூனிட், 4 × 7 ஃபீட், 4 7 ஆர் 28 ஃபீட். நவ் யூ காட் த பெரிமீட்டர். பெரிமீட்டரோட வேல்யூ என்ன? 28 ஃபீட். இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.